வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே வெல்கம் டு அவர் ஃபோன் தமிழ் சேனல் இந்த வீடியோல நம்ம சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸோட மெயின் ரேஸோட ரிவ்யூ அண்ட் ஹைலைட் தான் கைஸ் பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ரேட்ட நீங்க எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கைஸ் அதுக்கு முன்னாடி குவாலிஃபைங் ரவுண்டோட ஹைலைட்ஸ் வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் நீங்க அதையும் போய் செக் பண்ணிட்டு வந்திருங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மெயின் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சார் பிராங்க் வில்லியம்ஸ்க்கு வந்து எல்லா டிரைவர்ஸுமே அவங்களோட ட்ரிபியூட்ஸ் வந்து செலுத்துனாங்க ஃபார்மலா ஒன்றும் அவங்களுக்கான ட்ரிபியூட்டை வந்து செலுத்துனாங்க கைஸ் இந்த சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம் பண்ணிடலாம் சார் ஃப்ரேங்க் வில்லியம்ஸ்க்கு ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சார் ஜீன் டாடுன்றவர் வந்து ஃபியாவோட பிரசிடென்ட்டாக இப்போதைக்கு இருக்காரு கைஸ் அவர் நெக்ஸ்ட் இயரில் இருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு ஸோ அவருக்கான ஒரு சின்ன ஃபேர்வெல் மீட் மாதிரியும் வச்சுருந்தாங்க ட்ராக்ல ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஒன் ரேஸுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும் கைஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் நம்ம மெக்சிகோ விலாக்லேயே பார்த்துருக்கோம் அதப்படி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸில் ஒரு சின்ன கான்சர்ட் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த கான்சர்ட்டுக்காக அவங்க பெரிய ஸ்டேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க கைஸ் இது வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தது இந்த சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஸோ இப்போ நம்ம ஃபார்மேஷன் லேப்ல இருந்து ஸ்டார்ட் கைஸ் நைட்டு பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ரேஸோட ஷெட்யூல் இருந்தது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் ஸோ நம்ம டிஸ்கார்ட் குரூப்பில் லைவா நிறைய பேர் வந்து இருந்தோம் கைஸ் அந்த வகையில் இந்த ஃபார்மேஷன் லேப் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்குலாம் நிறைய டென்ஷன் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூவி சாமில்டன் நான் போல ஸ்டார்ட் பண்ணாரு வேல்டரி போட்டா செகண்ட் பிளேஸ்லேயும் மேக்ஸ் ஸ்டப்பன் தேர்ட் பிளேஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு டர்னில் எந்த ஒரு ட்ராமாவும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட நல்ல ரேசிங்காக இருக்கணுன்றால் நம்ம இந்த ரேஸை எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கைஸ் அந்த வகை வகையில் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லூபி சாமில்டன் பயங்கரமான ஒரு லீட் எடுத்தார் அவருக்கு தொடர்ந்து வேல்டெரி போட்டாஸும் செம்ம லீடில் வந்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் பின்னாடியே நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துகிட்டு இருந்தார் கைஸ் ஸோ ஒரு ரெண்டு லேப் வந்து சூப்பராகவே இந்த ரேஸ் போய்கிட்டே இருந்தது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே எந்த ஒரு காண்டாக்ட்டும் இல்லாமல் ஸோ இதை தொடர்ந்து இந்த ரேஸ் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கப்ப நம்ம கார்லோ சைன்ஸ் பார்த்தீங்கன்னா லேப் ஃபோரில் யுகிஷனோட ஓவர் டேக் பண்ணி பி டோல் பொஷனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார் இவரை தொடர்ந்து யுகிஷனோட தொடர்ந்து அடுத்தடுத்த ஆள் நம்ம கார்லோ சயின்ஸ் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டே இருந்தார் கைஸ் அந்த இல்லை லேப் எயிட்ல சைன்ஸ் வந்து பி லெவன் பொசிஷன் வந்துட்டாரு அலன்சோவுமே ஓவர் டேக் பண்ணி இதைத் தொடர்ந்து இந்த ரேஸ்ல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்தது கைஸ் அந்த வகையில் லேப் டென்ல நம்ம மிக்ஷூ மாக்கர் ஹாஸ் டீம்ல இருந்து சைட்ல பேரியர்ஸ்ல போய் இடிச்சுக்கிட்டாரு டேர்ன் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி இந்த ஒரு இன்சிடென்ட்னால பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ்ல வந்து எல்லோ ஃபிளாக் பண்ணி கடைசியில் ரெட் ஃபிளாக் பண்ணாங்க இந்த செஷனை ஃபர்ஸ்ட் எல்லோ ஃபிளாக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம மெர்சிடிஸ் டீம்ல இருந்த ரெண்டு டிரைவர்ஸுமே அவங்களோட டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அந்த வகையில் ரெட் இருந்து பெரோஸும் போய் சேஞ்ச் பண்ணிட்டாரு ஆனால் ரேஸ் லீடராக இருந்த மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து அவரோட டயர்ஸை சேஞ்ச் பண்ணவே இல்லை கைஸ் இது வந்து ஒரு பெரிய ஹை ரிஸ்க்காக தான் இருந்தது ரெட் புல் வந்து இது ஒரு ஹை ரிஸ்கில் தான் எடுத்தாங்க ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இன்னொரு சேஃப்டி கார் வரும் அந்த டைமில் நம்ம சீப் பிட் ஸ்டாப் எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் கண்டினியூ பண்ணி ரன் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த செஷனை நம்ம மறுபடியும் ரெட் ஃபிளாக் பண்ணிட்டாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வகையில் எல்லா டிரைவர்ஸுமே பிட் லைன்குள்ள வந்துட்டாங்க கைஸ் ரெட் ஃபிளாக் பண்ண டைமில் அந்த டைமில் நம்ம மார்ஷல்ஸ் எல்லாருமே ட்ராக்ல வந்து கொஞ்சம் அந்த பேரியர்ஸை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெட் ஃபிளாக் பண்ண டைமில் நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு சீப் ஸ்டாப் கிடச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு பேரியர்ஸ் எல்லாமே ஸ்டூவர்ட்ஸ் வந்து சரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரேஸ் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரிட் ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ் ஒரு ரேஸ் எப்படி ஆரம்பிக்குமோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம மேக்ஸ் ஸ்டாப் தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்தார் செகண்ட் பொசிஷனில் லூபி சாமில்டன் இருந்தார் ஆனால் டுவர்ட்ஸ் ஃபஸ்ட் டர்ன் வரப்போ நம்ம லூபி சாமில்டன் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஸில் வந்து லீட் எடுத்துட்டாரு ஆனால் மேக்ஸ் ஸ்டாப்பை அவருக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணுற பேரில் லைட்டாக ஆஃப் த ட்ராக் போய் மறுபடியும் ஆன் த ட்ராக் வந்தார் இது கொஞ்சம் டேஞ்சரஸான மூவாக தான் இருந்து மேக்ஸ் ஸ்டாப்பன் பண்ணது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப் லேப் கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளாடியே நம்ம சர்ஜியோ பிரஸ் மேசபின் ரசில் எல்லாருமே வந்து பின்னாடி இடிச்சுக்கிட்டாங்க அவங்க இடிச்சதுல பிரேஸ் வந்து மறுபடியும் ரெட் ஃபிளாக் பண்ணப்பட்டது கைஸ் இந்த இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜியோ பிரஸ் வந்து சார்ஸ் ரெக்லர்ட்டு இருந்து பின்னாடி ஏற்பட்ட காண்டாக்ட்னால நம்ம சர்ஜியோ பிரஸ் வந்து ஆஃப் த ட்ராக் லைட்டாக போய் அவருக்கு டேமேஜ் ஆகிடுச்சு இதை தொடர்ந்து நம்ம நிக்கிதா மேசபை நேராக வந்து வில்லியம்ஸ் டீமோட கார்க்குள்ளே போய் ஜார்ஜ் ரசலோட கார்க்குள்ளே போய் இடிச்சுக்கிட்டாரு கைஸ் அவர் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்டை எதிர்பார்க்கல முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு டிராஃபிக் இருந்தது நம்ம ஜார்ஜ் ரசல் கொஞ்சமாக அவேர் ஆகி அவர் பிரேக் பண்ணிட்டாரு ஆனால் ஆர்ஜிடரோஸ்ஸில் வந்து சடனாக பிரேக் அடிப்பார்ன்னு நிற்கி நம்ம சப்ஜின் கெஸ் பண்ணலை ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த செஷனுக்கு மறுபடியும் ரெட் ஃப்ளாக் பண்ணிவிட்டு எல்லா ட்ரைவர்ஸுமே வந்து பிட் லைனுக்குள்ளே வந்துவிட்டாங்க இந்த டைமில் நம்ம சர்ஜப்பர் ரொம்ப நேரமாக ட்ராக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருக்கான சேஃப்டி கார் வந்து வரவே இல்லை ட்ராக்கில் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் பிட் லைனில் கேரேஜில் விட்றதுக்காக ஸோ மறுபடியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இந்த ரெ செஷன் வந்து ரெட் ஃப்ளாக் பண்ணப்பட்டது அந்த டைமில் மறுபடியும் டிரைவர்ஸ் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம்ன்ற ரேஞ்சில் தான் இருந்தாங்க எல்லாருமே மாற்றிக்கிட்டாங்க இந்த டைமில் தான் நம்மளுக்கு ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிசிஷன் வந்தது கைஸ் ரேஸ் டேரக்டர்ஸ்ட்டு இருந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மேக்ஸ் வெஸ்ட் வந்து நம்ம முன்னாடி ரீஸ்டார்ட்டில் வந்து அவர் டேஞ்சரஸான ஒரு மூவ் பண்ணாருன்னு சொன்னேன் அந்த மூவுக்கு பெனால்ட்டியாக நம்ம மேக்ஸ் வெஸ்ட் அப்பன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து ஹேமில்டனுக்கு பின்னாடி வந்து ஓட்டணும்னு சொல்லி ஃபியா வந்து ரெட் புல்க்கு ஆர்டர் பண்ணாங்க அந்த ஆர்டரை ரெட் புல்லும் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு மூவ் வந்து பயங்கரமான டேஞ்சரஸான மூவாக தான் இருந்தது நம்மளுக்கும் பார்க்குறப்ப ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு லைஃப் த்ரெட் மாதிரி தான் கைஸ் ஹேமில்டன் அந்த இடத்துல வந்து பிரேக்கிங் பண்ணலன்னா பின்னாடி இருந்த டிரைவர்ஸுக்குமே பயங்கரமான ஒரு டேமேஜ் இருந்திருக்கும் ஹேமில்டன் அந்த இடத்துல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி பேக்கப் ஆயிருந்தாரு லைட்டா சோ மறுபடியும் ரேஸ் ரீஸ்டார்ட் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆக் செகண்ட் பிளேஸ்ல ஹாமில்டன் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல பஸ் ஸ்டாப் ஸ்டார்ட் ஆச்சு மொத்தமா இது இந்த ரேஸோட ரெண்டாவது ரீஸ்டார்ட் கைஸ் மொத்தம் நம்ம மூணு ரேஸ் ஸ்டார்ட்டை பார்த்துட்டோம் இந்த ரேஸ்லேயே அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது மூணு தடவை ரேஸ் பார்க்குறதுக்கு ஆனால் அடிக்கடி சேஃப்டி கார் வந்தது கார் டேமேஜஸ் ஆனதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தது சோ இப்போ மறுபடியும் நம்ம ரேஸோட ரீஸ்டார்ட் தேர்ட் பார்ட்ல இருந்து பார்க்கலாம் இப்போ இந்த தேர்ட் பார்ட் ரீஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டாப்

இருந்தது இன்னும் முப்பது லேப் இருந்தது இந்த ரேஸ் முடியறதுக்கு ஆனா மறுபடியும் நம்ம யுக்கி லேப் டுவெண்ட்டி த்ரீல வந்து செபாஸ்டின் வெட்டில் கூட லைட்டாக கொலைட் ஆகி அவரோட ஃப்ரெண்ட் விங்க டேமேஜ் பண்ணி விர்ச்சுவல் சேஃப்டிக்கார மறுபடியும் கொண்டு வந்தாங்க கைஸ் இந்த ரேஸ் வந்து இதுக்கு மேலேயும் இழுக்காதீங்கடான்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீலை கொண்டு அளவுக்கு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருந்தது இந்த ரேஸ்ல ஸோ இதை தொடர்ந்து அந்த டெப்ரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் லேப் டுவெண்ட்டி ஃபைவ்ல மறுபடியும் வந்து ரேஸ் ரீஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம்ல நம்ம ஃபெர்னாண்டோ அலன்சோ லைட்டாக ஸ்ட்ராக்ல வந்து ஸ்பின் ஆகி பி ஃபோர்டீன் பொசிஷனுக்கு போயிட்டாரு ஸோ ஒரு அஞ்சு லேப் லேப் நல்லா க்ளீன் ரேசிங் போய்கிட்டே இருந்தது இந்த அஞ்சு லேப் முடிஞ்சதுக்கப்புறம் லேப் தேர்ட்டியில் மறுபடியும் நம்ம கிம்மி ராய்கனனுக்கும் செபாஸ்டியன் மெட்டலுக்கும் ஒரு சின்ன பேட்டில் நடந்தது அந்த பேட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம செபாஸ்டியன் மெட்டலோட ரைட் சைடு ஃப்ளோர் வந்து லைட்டாக டேமேஜ் ஆச்சு இந்த டேமேஜ் எல்லாம் நம்ம செபாஸ்டியன் மெட்டலுக்கு முன்னாடி யுகிஷனோட கூட காண்டாக்டில் ஏற்பட்டதில் டேமேஜும் நிறைய டெப்ரீஸை வந்து இந்த ட்ராக்ல வந்து லீவ் பண்ண ஆரம்பிச்சது கை செபாஸ்டியன் மெட்டலோட கார்ல இருந்து ஸோ இந்த டெப்ரீஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் லேப் தேர்ட்டி த்ரீல விர்ச்சுவல் சேஃப்டி கார் முடிஞ்சு மறுபடியும் ரேஸ் ரீஸ்டார்ட் ஆச்சு ஆனால் மேக்ஸ் வெஸ்டப்பன் வர்சஸ் லூவிஸ் ஹேமில்டன் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருந்தது கைஸ் இந்த ரேஸில் இதை தொடர்ந்து லேப் தேர்ட்டி செவனில் நம்ம ஹேமில்டன் மேக்ஸ் வெஸ்டாப்பன் கிட்ட நெருங்கி வந்துவிட்டார் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு டர்ன் வரப்போ டேஆரசோன்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டர்னில் வரப்போ ஹேமில்டன் ஒரு மூ ட்ரை பண்ணார் ஆனால் அந்த மாதிரி ஒரு மூ ட்ரை பண்ணுறப்ப நம்ம வெஸ்டாப்பன் லைட்டாக ஆஃப் த ட்ராக் போய் மறுபடியும் ட்ராக்ல வந்து கெயின் போர்ஷன் பண்ணி லீட் எடுத்துக்கிட்டாரு இதுவுமே ஒரு தப்பான தான் கைஸ் நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கு வந்து ஒரு பெரிய தப்பான மூன்னு தான் சொல்லணும் இந்த மூ ஸோ இவருக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் த ட்ராக் போயிட்டு மறுபடியும் பொசிஷன் கெயின் பண்ணதுனால பொசிஷனை வந்து மறுபடியும் லூவி சாமில்டன்ட்டை கொடுத்துருங்க நீங்கள் வந்து லூவி சாமில்டனை லீட் பண்ண விடணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல லேப் தேர்ட்டி எயிட்டில் மறுபடியும் வந்து நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் கிட்ட வந்து லூவி சாமில்டனை விடணும்னு சொன்ன உடனே நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே வந்து சடனாக பிரேக் அடிச்சிட்டாரு கைஸ் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராமல் அவர்கிட்ட ரேடியோவில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து லூவி சாமில்டனை நீங்கள் முன்னாடி விடணும்னு சொன்ன உடனே பிரேக் அடிச்சிட்டாரு இதுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூவி சாமில்டன் பின்னாடி வந்துகிட்டே தான் இருந்தார் நம்ம லூவி சாமில்டனுக்கு ரேடியோவில் மெசேஜ் வரவே இல்லை மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து உங்கள்கிட்ட பொஷனரு விட்டு கொடுக்கணும்னு சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லூவிஸ் அமிலிட்டனுக்கு வரல சோ லூவிஸ் ஹாமில்டன் நார்மல் ரேசிங்ல இருந்தாரு அவரோட ஸ்பீட்ல வந்துகிட்டே இருக்கப்ப மேக்ஸ் வெஸ்டப்பன் சடனா பிரேக் அடித்த உடனே நம்ம லூவிஸ் ஹாமில்டன் மேக்ஸ் வெஸ்டப்பனுக்கு பின்னாடி போய் அடிச்சுக்கிட்டா இருக்கு இதுல ரொம்ப லைட்டா தான் லூவிஸ் அமிலிட்டனுக்கு வந்து ஃபிரெண்ட்விங்ல வந்து டேமேஜ் ஆச்சு இது வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்க வேண்டியது ஆனால் இந்த இடத்துல மறுபடியுமே நம்ம லூவிஸ் அமிலிட்டனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லணும் அது வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டாக கன்வெர்ட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை நம்ம லூவிஸ் அமிலிட்டன் ரிட்டன் காப்பாத்திருக்காரு கைஸ் அவரோட ஃப்ரண்ட் விங்ல லைட்டா டேமேஜ் இருந்தது இருந்தாலுமே அந்த ஃப்ரண்ட் விங் டேமேஜ் வச்சுக்கிட்டுமே நம்ம லூவி சாமில்டன் பயங்கரமா இந்த ரேஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாரு லேப் ஃபார்ட்டி த்ரீல நம்ம மேக்ஸ் வேஸ்ட் பண்ண ஓவர் டேக் பண்ணி இந்த ரேஸ்ல லீட் எடுத்தாரு கைஸ் கடைசியில ஒரு ஏழு லேப் வந்து பயங்கர டென்ஷனா போய்கிட்டே இருந்தது லூவி சாமில்டன் ஃபேன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பயந்துகிட்டு தான் இருந்திருப்பீங்க ஃப்ரண்ட் விங்கோட டேமேஜ் வந்து ஒரு பங்கச்சர் கூடாது லூவி சாமில்டன் கார்லன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது எனக்குமே இருந்தது அந்த ஒரு பயம் கடைசியில எப்படியோ நம்ம லூவி சாமில்டன் அவரோட திறமையை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு கைஸ் இந்த இந்த சவுதி அரேபியா ஜிபியில் அவர் தான் கைஸ் வின் பண்ணார் லாஸ்ட்டில் நம்ம மேக்ஸ் வெஸ்டப்பன் இவருக்கு பின்னாடி வந்திருந்தார் தோ நம்ம மேக்ஸ் வெஸ்டப்பனுக்கு ஃபைவ் செகண்ட் பெனால்ட்டி இருந்தாலுமே அவருக்கு தான் செகண்ட் பிளேஸ் கிடச்சிது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பார்க்கணும் நம்ம வேல்டரி போட்டாஸ் ஃபோர்த் பிளேஸில் ரன் பண்ணிகிட்டு இருந்தார் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம எஸ்டபன் ஆக்கணும் ஓவர் டேக் பண்ணி தேர்ட் பொசிஷன் எடுத்தார் கைஸ் சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு நம்ம வேல்டரி போட்டாஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் இந்த ரேஸில் ஸோ இப்போ நான் மெயினாக முக்கியமான விஷயங்களுக்கு வரேன் இந்த மேக்ஸ் வெஸ்டப்பன் வர்சஸ் லூவிஸ் ஹாமில்டன் இந்த ஒரு பேட்டில் பயங்கர இன்டென்ஸா போச்சு அதுவும் இல்லாம ரொம்ப பர்சனலாக போச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க சவுதி அரேபியன் ஜிபில நான் அதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே தேங்க்யூ உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்